நோய் வருவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உட்டி பிடிச்சிருக்கிறேன், இந்த ஆரம்பிச்சிட்டேன், என் வேலை ஆரம்பிச்சிட்டேன். என் வேலை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேண்ணா. பரிசோதனை செய்யணா ஒரு பகுதியை எடுத்து அடையாருக்கு அனுப்பிக்கிறான், அது புத்து நோய்கிற செய்தி வருது. அவ தான் என்ன, ஏன் 40 வயசு வரலும் துள்ளு களையா துள்ளுனாரு, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த தீய குணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியல. அவன் என்ன பாவம் செய்யினா தெரியாது, அது சனியை பிடிச்சிருக்கு, புத்துநோய் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு, சேர்ந்து போய் சனியன் பிடிச்சிரு. இது ஒரு பக்கம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இன்னும் கொடிய பாவசி இருந்தால் பிள்ளைகளுக்கும் வாட்டும், பிள்ளைகளுக்கும் கண்டபடி நோய் வரும், பகை வரும், கைவிட்டு பொருளும் போகும். பாதுகா இவன் எந்த பாதுகாப்புக்காக பொய் சொல்லி பொருளை ஈட்டினானோ அந்த பொருளும் இந்த நோய் சார்பாக போயிட்டே இருக்கும். கையை வச்சானா கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வரும். அப்புறம் வாழ்வு வேலை செய்யாதுமா, அது பிரித்து வேலை செய்யணுமா, அதுக்கு 40,000 50,000ண்ணா. ஏய்யா, இந்த பொருளை நீதிக்கு உட்பட்டு சேர்த்தா வாழ்வு கெட்டு போகுமா, புத்துநோய் தான் வருமா. குடும்பத்தை அகீ பக்கம் நிகழ்ச்சி நடக்குமோ, அங்கே அடிபட்டான் பிள்ளை, என்ன எங்கே அடிபட்டான், பள்ளிக்கூடத்து போனான், மோட்டோக்குள்ளே அடிச்சிட்டான், கால் எடுக்க ஒரு காலை எடுத்தாச்சு, அது ஒரு செய்தி. இவனுக்கு புத்துணர்வு ஒரு செய்தி, பிள்ளைக்கு கால் எடுக்கக்கூடிய செய்தி. மனைவிக்கு கூற ஒரு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, தாங்க முடியாத புயல். அதே அது மாதிரி இருக்கக்கூடாது. ஐயா, நீ புண்ணியம் செய்து மரணமில்லா பெருவாழ் பெறுவது பிறகு பேசிக்கலாம், ஞானம் பெற்று வாழ்வது, மரணமில்லா பெருவாழ்வுகிறது பின்னே. அது நியாயம்தான், மனிதனுக்கு உள்ளது தான், மரணமில்லா பெருவாழ்வு ஞானம் பெற்று வாழ்வது மனிதனுக்கு உள்ளது தான். இப்படி வாழக்கூடாது அல்லவா, ஆரம்பத்து தெரியுமா உனக்கு, அதோடைய கொடுமையை உனக்கு தெரியுமான்னு. நீ செயல்பாட்டுடைய தீய செயல்கள், அது தீய செயலால் விளைந்த மௌன புரட்சி தெரியுமா உனக்கு, கண்டே பிடிக்க முடியாது. அது கருப்பாகவும் தெரியாது, சிகப்பாகவும் தெரியாது, வெள்ளையாகவும் இருக்காது, எந்த நிறமும் தெரியாது பாவ புண்ணியத்துக்கு. ஆனால் அதோடைய செயல்பாடு குடும்பத்தில் புயல் அடிக்கும், சூறாவளி புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அடாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், விபத்து நடக்கும், நோய் பிணியும் பிரச்சனையும் தாங்க முடியாது. இதில் சில பொய் வழக்கு போடுவான், போலீஸ் கேஸுமா, அதே சமயத்தில் அக்கம் பக்கம் உள்ளவன் நிலத்து மேலே கேஸ் போடுவான், சிவில் வழக்கும் கிரிமினல் வழக்கும், நோயும் பித்து நோயும் போட்டு பிச்சு தின்னுட்டு போயிடும். உன்னை சாகுறதுக்குள்ளே அணு ஒன்றுவா சாகடிக்கும். இது வாழ்க்கையோ, நீ சேர்த்த பொருளை வந்து கேடல்லவா, உன் காமத்தால் வந்து கேடல்லவா, உன் பேச்சு கொடுமையான பேச்சு இல்லைவா. பாவி இப்படி பேசிட்டான் என்ன, பாவி இப்படி கொடுமையாக பேசிட்டான் என்ன. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.